ஸ்ரீ குருப்யோ நமஹ. 9/9/2022 வெள்ளிக்கிழமை. சுஸ்திஷி சுபகிருத வருஷம் தட்சிணாயனம் வர்ஷரதோ சிம்ம மாசம் ஆவணி மாதம் 24ஆம் தேதி சுக்லபக்ஷம் சதுர்தசி மாலை 6:22 வரை பிறகு பௌர்ணமி. வெள்ளிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். மாலை 6:22க்குத்தான் பௌர்ணமி வருகின்றது. பௌர்ணமி என்றைய தினத்தில் அனுசரிக்க வேண்டும், கிரிவலம் என்றைய தினத்தில் அனுசரிக்க வேண்டும் என்ற சந்தேக எண்ணங்கள் பக்த கொடிகள் ஆழ் மனதில் தோன்றுகின்றன. பௌர்ணமிக்கு இரவு பிரதானம் என்ற சம்பிரதாய ரீதியாக மாலை 6:22 பௌர்ணமி உதயமாகின்ற காரணத்தினால் இன்றைய தினம் பௌர்ணமி அனுஷ்டிக்கப்படுகின்றது. கிரிவலம் இன்றைய தினத்தில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சாப்த உபாசகர்கள் செய்யக்கூடிய பௌர்ணமி பூஜைகள் இன்றைய தினத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. கூடுதல் சிறப்பாக இன்றைய தினத்தில் நடராஜர் அபிஷேகம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடைபெறும். ஆவணி மாதத்தில் மாலை நேரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடைபெறும். ஆகையினால் இன்று மாலை அனைத்து பக்த கொடிகளும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நடராஜ பெருமானை தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சில பக்த கொடிகள் சிவாலயங்களுக்கு சென்றால் நடராஜர் சன்னதியை தரிசிக்காமல் வந்துவிடுகிறார்கள். நடராஜரை பார்த்தால், ஆடுகின்ற இறைவனை பார்த்தால் நமக்கு ஆட்டம் வரும் என்று பயப்படுகிறார்கள். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. பரமேஸ்வரனுடைய பிரதானமான 5 மூர்த்தங்களில் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் ஆனந்த நடராஜர். நடராஜ பெருமானை தரிசிப்பவர்களுக்கு ஆனந்தம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த பக்த கொடிகள் நடராஜரை வழிபடும் பொழுது உங்கள் திறமைகள் வெளிப்படும், சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். நடராஜரை தரிசனம் பண்ணும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய சிவகாமி அம்பிகையை தரிசிக்க வேண்டும். நடராஜ பெருமான் எந்த ஊரில் இருந்தாலும் அவருக்கு சிதம்பரேஸ்வரர் என்ற திருநாமம் உண்டு. சிவகாமி அம்பிகா சமேத சிவச்சிதம்பரேஸ்வர சுவாமினே நமஹா என்று வழிபடக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுகின்றது. நடராஜரை தரிசனம் செய்யும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய 2 மூர்த்தங்களையும் தரிசிக்க வேண்டும். பதஞ்சலி வியாக்ரபாதர். பதஞ்சலி வியாக்ரபாதரை தரிசித்து நடராஜ பெருமானை தரிசிக்கக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுகின்றது. இவைகளை பின்பற்றி நடராஜரை தரிசித்து பக்த கோடிகள் மனதில் ஆனந்தம் பெருக வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் சூரிய பகவான், புத பகவான், சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவக்கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். செவ்வாய் பகவான் அருள் பெற்று எதையும் செவ்வனே செய்யக்கூடிய மேஷராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமாக அமைய போகிறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். முழு பௌர்ணமி சந்திர பகவான் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி சந்திர பகவான். அவர் சுக்லபக்ஷ சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக முழு நிலவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான அதிர்ஷ்டகரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போகிறது. நேற்று வரை உங்களை யாரும் மதிக்கவில்லையே என்ற கவலை நீங்க போகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை
நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் உள்ளத்தில் இருப்பவரும் இல்லத்தில் இருப்பவரும் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. உங்களது பேச்சாற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயர்வதை உணரக்கூடிய உத்தம தினமாக அமையும். நல்வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய ரிஷப ராசி பக்தகோடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் உங்களது ஆழ் மனதில் பலவிதமான குழப்பங்கள் தென்படுகின்றது. பிறர் சொல்வதை நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு நீங்களே சுயமாக சிந்தித்து தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம். பலர் உங்களை குழப்பினாலும் பலர் உங்களுக்கு பலவிதமான அறிவுரைகளை கூறினாலும் உங்களது சுய சிந்தனை மூலம் தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. ஆகையினால் உங்களுக்கு நீங்களே சுயமாக சிந்தித்து எது சரியான தீர்வை கொடுக்கும் என்ற தீர்மானங்களை தீர்மானிப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லது. நல் மாட்டுக்கள். புத பகவான் அருள் பெற்று எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைய மிதுன ராசி பக்தகோடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது. இன்றைய தினத்தில் தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகன் தாக்கம் படிப்படியாக மாற்றங்களை கொடுப்பதையும் அபரிமிதமான உயர்வை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதையும் மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகள் உணர்ந்து வருகிறார்கள். மாணவ செல்வங்களின் கல்வி முன்னேற்றம் அரசு சார்ந்த வெற்றியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகோடிகளே, கடகராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடகராசி சார்ந்த பக்தகோடிகள் இன்றைய தினத்தில் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். எந்த விதமான கவலை பயங்களையும் தவிர்ப்பதற்கு மனதை ஒருநிலைப்படுத்துவது, பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அனுகூலத்தை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்மராசி பக்தகோடிகளே, சிம்மராசியை சார்ந்த பக்தகோடிகள் பஞ்சமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் கடுமையான எதிர்நீச்சல் கடுமையான போராட்டங்கள் இவைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய முழு சந்திர பகவானுடைய பார்வை உங்களது ஆழ் மனதில் இருந்த குழப்பங்கள் கவலைகள் கட்டங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்க போகிறது. உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலே சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போகிறது. மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். கோப தாபங்களை தவிர்த்து சிந்தனை செய்து வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்பக்கூடிய வெற்றிகளை சிந்திப்பது அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். புத பகவான் அருள் பெற்று முன்னேற துடிக்கும் கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் சாதனை தினமாக அமையப்போகிறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சதுர் சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும் சதுர் சப்தமஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும் கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு
அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது சிந்தனை ஆற்றல் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை உணர முடியும். வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெற்றிகள் நாடி வரப்போறதோ. லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சஞ்சரிப்பதும், பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், உங்களது ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரகமைப்பை கொடுக்கின்றது. குழந்தைகள் மூலம், குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. அரசு சார்ந்த சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருகப் போறது. உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் சாதனைகள் வெற்றியை கொடுக்க போறது. குழந்தைகள் மூலமாக இருந்த பலவிதமான இடர்பாடுகள் கவலைகள் கட்டங்கள் நீங்க போறது. குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் முயற்சி தினமாக அமைய போறது. பாக்கியங்கள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருகப் போறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போறது. நல் வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பை கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் பெற்றிருந்தாலும், உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். இன்றைய தினத்தில் தீர்மானங்கள் தீர்மானிப்பதை தள்ளி போடுவது நல்லது. மனதில் ஏற்படக்கூடிய கவலை கட்டங்களை நினைத்து கவலைப்படாமல் மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. இன்றைய தினம் பௌர்ணமி, நடராஜர் அபிஷேகம். அவசியம் அனைத்து பக்த கொடிகளும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அம்பிகை வழிபாடு செய்வது, நடராஜ பெருமான் வழிபாடு செய்வது, பதஞ்சலி வியாக்கிரபாதரை தரிசிப்பது, இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஆன்மீக ரீதியான செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். ஆன்மீக ரீதியான செலவுகள் ஏற்படும் பொழுது மனதில் ஒரு திட்டத்தோடு செயல்படுங்கள். ஆன்மீக செலவுகள் நிச்சயமாக உங்களது வாழ்க்கைக்கு ஒரு முதலீடாக அமைவதை உணர முடியும். இன்றைய தினம் பௌர்ணமி, நடராஜர் அபிஷேகம். அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று ஆனந்த நடராஜரை தரிசியுங்கள். உங்களது வாழ்க்கையில் ஆனந்தம் பெருகும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.